ஆளுநர் என்பவர் அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்படலையா, ஆர்எஸ்எஸ் நாக்பூர்ல இருந்து நியமிச்ச மாதிரி அவங்களுடைய ஒரு ஏவலாளாக எடுபடியாக இந்த ரவி. மகாபாரதத்துல வருதான் சூதாட்டம். மகாபாரதத்திலேயே நாங்கள் சூதாட்டத்தை ஆடியவர்கள், எங்களுக்கு வந்து சூதாட்டம் என்பது தப்பு கிடையாது. ரொம்ப வேகமா அப்படியே அயோத்தியில போய் கோயில் எல்லாம் இடிச்சு தள்ளலாம், மசூதி இடிச்சு தள்ளலாம் இந்த பயலுங்க சொல்லாம ஆன்லைன் ரம்மியை தடை செய்யக்கூடாது. அது நல்ல விளையாட்டு, புத்திசாலித்தனமான விளையாட்டு. அதுல மகாபாரத காலத்திலேயே தொடர்ந்து வருது, அதை தடை செய்யக்கூடாது. பிஜேபி ஐடிபியினுடைய தலைவராக இருந்து வெளியில வந்த நிர்மல் குமார் மிஸ்டர் அண்ணாமலையை 420 மலைன்றார். அது கூட பரவாயில்ல, மனநோயாளி இந்த அண்ணாமலை. துகளுக்கு குருமூர்த்தியும் எச் ராஜாவும் எஸ் வி சேகரும் அதோட சேர்ந்து இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. உணர்ச்சி வசப்படாமல் நம்முடைய முதலமைச்சர் அறிவு வசப்பட்டு இவனுங்களை அடிச்சு விரட்டுறாரு. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட பேச்சாளர் திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆன்லைன் ரம்மிய தடை செய்ய மாநிலத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இது மத்திய அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு வந்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி அந்த மசோதாவை மறுபடியும் திருப்பி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். திமுக அரசு என்ன பண்ண போகிறது, குறைஞ்சபட்சம் ஒரு போராட்டமாவது நீங்க பண்ணுவீங்களா? எங்க பார்த்தாலும் சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் வந்து ஆளுநர் மாளிகையெல்லாம் முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாங்க பல விஷயங்களுக்கு அப்படின்னு தொடர்ந்து நாம வந்து கேள்விப்படுறோம் நியூஸ்ல. ஆனா திமுக வந்து ரொம்ப சாஃப்டா போறீங்களே, என்னதான் பண்ண போறீங்க அடுத்தது, அதை சொல்லுங்க. நாம கையிலே அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள், ஒரு அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள் உடனடியாக இறங்கி உடனடியாக போராடுவது செய்வது என்பதனால் பலன் என்னன்னு பார்க்கணும். நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆளுநருடைய இந்த அராஜகத்தை, ஜனநாயகத்திற்கு புறம்பான செயலை, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கூட புரிந்து கொள்ளாத அந்த மடத்தனத்தை எல்லாம் கண்டிச்சு கண்டனம் தெரிவிச்சு போராட்டம் பண்றாங்க, அது ஒரு புறம். அதே நேரத்துல சட்டப்படியாக மக்களுக்காக இந்த சட்டம் முதல்ல உயர் நீதிமன்றத்துல இந்த ஆன்லைன் விவகாரம் குறித்து ஆன்லைன் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போகின்ற பொழுது ஆன்லைன் சம்பந்தமான தடை குறித்து ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்து விளையாட்டுகள் என்பதிலே கூட பாகுபாடுகள் உண்டு, அதை வந்து நம்ம புரியாம நம்ம எல்லாத்தையும் தடை செய்யக்கூடாது என்பதெல்லாம் உயர் நீதிமன்றத்துல சொல்லிட்டு ஜஸ்டிஸ் முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தலைமையில ஒரு கமிட்டியே போட்டாங்க. அந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டி போய் ஆய்வுகள் நடத்தி இது குறித்து ஒரு முடிவு பண்ணி அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை கொடுக்கின்ற பொழுது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் 35-40 பேருக்கு மேல் அந்த நேரத்திலேயே இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாங்க. எல்லா மக்களும் சமூக ஆர்வலர்களும் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதை தடை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, இம்மிடியட்டா ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார். எதை, இது ஹைகோர்ட்ல இருந்து நமக்கு வந்த அந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே அதை கொண்டு வர்றார். அதை கொண்டு வந்து அதை அப்பயும் இந்த ரவிதான், அதனாலதான் இப்ப நமக்கு நிறைய சந்தேகங்கள். இந்த ரவிக்கு அந்த அவசர சட்டத்தை அனுப்புனா ரவி உடனே வாங்கி வச்சுக்கிட்டு இம்மிடியட்டா கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டு ஓகே பண்ணது ரவி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உயர் நீதிமன்றத்தின் மூலமாக வந்த அறிக்கையின் அடிப்படையில் உருவான அவசர சட்டத்தை ஆளுநருக்கு அனுப்பி அதுல கையெழுத்து. சட்டப்படி அவசர சட்டம் என்பது ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அதே சட்டத்தை சட்டமன்றத்துல மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்று கூடி விவாதித்து சட்டமாக நிறைவேற்றினால் அதற்கு நிரந்தர சட்டமாக மாறும். அதனால நம்முடைய தலைவர் என்ன பண்ணாங்க, முதல்வர் என்ன பண்ணாங்க, உடனே சட்டமன்றத்திலேயே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட அவசர சட்டத்தை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றி ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றி ஏகமனதாக ஓகே பண்ணி
இந்த ரவிக்கு அனுப்புனா இந்த ரவியே ஓகே பண்ண அவசர சட்டத்தினுடைய காப்பி தான் அது. ஆனா அதை எடுத்து வச்சுக்கிட்டார். ஏன் இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வருமா வராது? இல்ல, இந்த ஆர்டினன்ஸுக்கும் இந்த சட்டத்துக்கும் நடுவுல என்ன நடந்தது? இந்த அவசர சட்டத்துக்கும் முழுமையான சட்டமான இதுக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னு நினைக்கிறோம்னா, ஆளுநருக்கு இதுல உண்மையிலேயே ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள், அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா போன்றவர்கள் எல்லாம் இதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க. அந்த இதுல ஆளுநரை நிறுத்தினாங்க, நிறுத்திட்டாரு. ஆளுநர் என்பவர் பாரதிய ஜனதா RSS-னுடைய ஒரு ஆளாக, ஒரு அங்கிருந்து நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்படலையாம், RSS நாக்பூர்லேருந்து நியமிச்ச மாதிரி அவங்களுடைய ஒரு ஏவலாளாக எடுபடியாக இந்த ரவி அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஏற்கனவே தான் ஒத்துக்கிட்டதையே தானே மறுக்கிறதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆனா மறுத்துட்டு உட்கார்ந்த. அப்ப விளக்கம் கேட்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கீங்க, நம்முடைய முதல்வர் என்ன பண்ணாரு, சட்ட அமைச்சர் ரகுபதியோடு அதிகாரிகளையும் நேரடியா அனுப்பிச்சார். ஆளுநர் மாளிகைக்கு போனாங்க, போய் சந்தேகங்கள் ஐயங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. ஆன்லைன்ல வந்து நீங்க எல்லா விளையாட்டையும் எப்படிங்க தடை பண்ணீங்க அப்படின்னாங்க. இல்ல, கோர்ட்ல சொன்ன மாதிரி ஆன்லைனில் இருக்கிற சூது ரம்மி போன்ற விளையாட்டுகளைத்தான் நாங்கள் தடை செய்திருக்கிறோம். மற்ற சாதாரண விளையாட்டுகளை பற்றி நாம இது ஒன்றும் நாங்க செய்யல. இதோ போற பாருங்க, படிச்சு பாருன்னு எல்லாத்தையும் காட்டினாங்க, விளக்கம்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே ஓகேன்னு ரவியை தலையாடிச்சு. ஆனா அதுக்கு பிறகு வரவே இல்லை, அப்படியே பெண்டிங்ல வச்சிருந்தார். நாம மக்கள் சொல்லிட்டாங்க, கட்சி தலைவர்கள் சொல்லிட்டாங்க, சட்டமன்றத்துல பேசியாச்சு, நேரடியாகவும் கவர்னர்கிட்ட மறுபடியும் சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணதுக்கு பிறகும் பெண்டிங் இருந்து 4 மாசத்துக்கு பிறகுதான் அறிவு வேலை செய்த. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஆஹா, இதுல எனக்கு இன்னும் சில சந்தேகங்களை திருப்பி அனுப்புறேன். இப்போ சட்டம் நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் திமுக சும்மா இருக்குன்னு, திமுக சும்மா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அறிவு இயக்கம், சட்டபூர்வமான இயக்கம். மிக தெளிவாக இப்ப என்னதுங்களா, கான்ஸ்டியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவின்படி ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு கவர்னருக்கு அனுப்பியதை, ஒரு கவர்னர் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டதை திருப்பி அனுப்பி விளக்கம் கேட்டால், திரும்பவும் விளக்கத்தை சொல்லி அல்லது அதற்கான நிலைப்பாட்டுகளை வகுத்து மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றி திரும்பவும் அனுப்பினால் கவர்னர் அதை ஒப்புதல் கொண்டாக வேண்டும். கவர்னருடைய கடமையே அவ்வளவுதான், அதுதான் கான்ஸ்டியூஷன் லா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா. அப்போ இப்ப வரப்போகின்ற சட்டப்பேரவையில் மீண்டும் ஆன்லைன் தடை அந்த ரம்மி மசோதா தடை சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி கேபினெட்ல முடிவு பண்ணிட்டாங்க. ஆக சட்டப்படியாக அது போகுது, சட்டப்படியாக இந்த ரவி என்ன செய்யணுமோ அதை செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயம். அதற்குள்ள அவங்களுடைய ஆட்கள், அமித்ஷா ஆட்களோ இல்ல, ஏன்னா பிஜேபியே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆன்லைன் சூதாட்டம் இதெல்லாம் வந்து நம்ம முதலமைச்சர் கூட அழகா சொன்னாங்க அவங்க பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில். ஏன் இதுல போய் இது எல்லாருமே வந்து கொடுமையானது சூதாட்டம் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துல நம்ம நிறைவேற்றி இருக்கணும், ஏன் பிஜேபி மட்டும் இவ்வளவு மோசமா அதை வந்து எதிர்க்குது? மகாபாரதத்துல வருதான் சூதாட்டம், மகாபாரதத்திலேயே நாங்க சூதாட்டத்தை ஆடியவர்கள், எங்களுக்கு வந்து சூதாட்டம் என்பது தப்பு கிடையாது அப்படின்னு பேசுறானுங்களோ என்னவோன்னு கூட அவர் காமெடியா கூட சொன்னார், மன வருத்தத்தோட தான் அதையும் சொன்னார். இன்னைக்கு அந்த சூதாட்டத்தினுடைய நிலை மிக தெளிவாக வந்துடுச்சு. நம்ம அசம்பிளில மீண்டும் நிறைவேற்றி அனுப்ப போறோம், கவர்னர் என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. திமுக அப்படின்னாலே வந்து ஃபயர் பிராண்ட் பாலிடிக்ஸ் தாங்க. திமுக கிட்ட அந்த போன்ற ஒரு அரசியலை தான் வந்து மக்கள் எப்பவுமே வந்து பார்த்துருக்குறாங்க, எதிர்பார்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சனநாயகத்துக்கு உட்பட்டு ரொம்ப அடக்கி வாசிக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மக்களுக்கு வருது, இன்ஃபேக்ட் ஒரு விமர்சனமாகவும் வருது. இது உங்களுக்கே ஒரு எதிர்வினையாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆளுநரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மசோதாக்கள் மேலே வந்து தூங்கிட்டு இருக்காரு, நீங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது, நிறைய விஷயங்கள் வாய் வார்த்தையாக சொன்னதாகவே தான் இருக்கே தவிர அது செயல் வடிவமாக மாறலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ முக்கியமான தேர்தல் அறிக்கையில் சொன்ன முக்கியமான விஷயங்கள் கூட இன்னைக்கு வந்து நீட்டு ஆன்லைன் ரம்மி எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து தொங்கல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப இதுவே வந்து நாளைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கே ஒரு எதிர்வினையா அமையாதா?
மக்கள் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பாங்க, எவ்வளவு நாள் தான் நீங்க வந்து ஆளுநரை வந்து காரணம் காட்ட முடியும்? அப்ப இதுல வந்து அதிரடியான ஒரு நடவடிக்கையில ஏன் திமுக இறங்க மறக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை வேகப்படுத்துவது, உணர்ச்சி வசப்பட வைப்பது, கடுமையாக எதையாவது செய்ய வைப்பது, இங்க இந்த கலவரம், இங்க குழப்பம், இங்க பிரச்சனை, இவைகளை அதிகமாக்குவதுதான் ரொம்ப அவங்க நம்மளுடைய பகையாக இணை எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சாதாரணமான அதாவது எப்படி சொல் ஹெல்த்தி காம்படிஷன் சொல்லாம ஹெல்த்தி பாலிடிக்ஸ் செய்யல. அரசியல்ல மாறுபட்ட கருத்து இருக்கிற கட்சிகள் கூட இருக்கலாம், இவனுங்க அதை செய்யல. இவர்கள் வேறு விதமானவர்கள், அதனால ஏதாவது சொல்லி இவங்களை வேகப்படுத்தணும், கோபப்படுத்தணும், பழைய பண்ணி இதை செய்யணும், அதை செய்யணும், அப்ப நம்ம ஆட்சியை கலைக்கணும், இல்ல வேறு ஏதாவது ரீசனை உருவாக்கணும். இப்ப கொண்டாடுவாங்க பாருங்க, உணர்ச்சி வசப்படாமல் நம்முடைய முதலமைச்சர் அறிவு வசப்பட்டு இவனுங்களை அடிச்சு விரட்டுறாரு. இன்னைக்கு காட்சி அமைத்த இந்த குறுகிய காலத்துல மக்கள் நல திட்டங்கள் என்று இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்களை செய்வதுதான் அவருடைய கடமையை தவிர, இவனுங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இவங்கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் இப்ப வேலை இல்லை. இப்ப ஆன்லைன் சூதாட்டத்தை நாங்க வேணான்றோம், சூதாட்டத்தை பிஜேபி வேணும்னு சொல்லுது. மக்கள் மன்றத்துல போய் இதற்கான நீதியை நியாயத்தை கேட்போன்றதுதான் திமுகவுடைய அழுத்தமான கருத்து. திமுக இன்றைக்கு 21 மசோதாக்களை வந்து அங்க வச்சிருக்கானே, இதுக்கு யார் காரணம்? அந்த காரணகர்த்தாக்களோடு கூடி இருப்பது அதிமுக. இந்த அதிமுகவும் இதுவும் உங்களுக்கு செய்ய விடாம தடுக்குது. நாளை பிரச்சாரத்துல இருக்குது, நிதியும் கொடுக்க மாட்டானுங்களாம், ஜிஎஸ்டியும் நிறுத்திடுவானுங்களாம், மாநில அரசுக்கு வர வேண்டிய நிவாரணங்களையும் நிறுத்திடுவானுங்களாம், லேட் பண்ணுவானுங்களாம், இங்க கவர்னரை வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் கொடுப்பானுங்களாம். ஆனா இவ்வளவு கொடுத்தும் கூட அது எப்படியா இந்த முதலமைச்சரு மக்கள்கிட்ட நல்லா இருக்கிறாரு, நல்ல பேர் வாங்குறாரு, புதிய புதிய ஸ்கீம்ஸ் திட்டங்கள், முக்கியமாக மாணவ மாணவிகளின் கல்வி, ஒரு ஒரு குடும்பத்திலையும் விளக்கேத்துகிற விதமாக முதலமைச்சர் நல்லா பண்ணிட்டு போறாரு. ஆக முதலமைச்சர் தன்னுடைய கடமையை, நனக்கு எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி ஓட்டு போடாதவங்களுக்கும் சரி நான் கடமையாற்றுன்னு அவர் இருக்காரு. சட்ட போராட்டத்துல திமுக தீவிரமாகத்தான் இருக்கு. இன்றைக்கு நாம் கடுமையாக எதிர்த்து போராடி அவர்களிடம் முன்பெல்லாம் நாங்கள் வாதாடி போராடிய அந்த காலம் என்பது வேறு, ஆனால் இந்த அந்த காலம் என்பது ஒரு அரசியல் ரீதியான கட்சியை எதிர்த்து நீங்க வேகமாக போராடி கருத்துக்களை பரிமாறலாம். ஆனா இவன் அப்படி இல்லை, வேணுன்னே நீ கொளுத்திட்டு சாவு, உன்னை நாங்க துப்பாக்கியால சுடுற செத்துப்போ, நீ அழிஞ்சு போ, உன்னை நாங்க கதை இந்த கதையை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மோசடி கூட்டம். இந்த கூட்டத்தின் ஆட்டத்துக்காக தான் நீங்க நல்லா நினைச்சு பார்க்கலாம். நம்ம முதலமைச்சர் ஒண்ணு அழகா சொன்னாரு, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் ஃபெல்லோஸ் னாரு. இவனுங்களுடைய பேச்சுக்கு பேச்சு நம்ம பதில் சொல்றதுக்கு நான் தயாரில்ல, நீங்களாம் சொல்லிங்கிட்டார், நாங்களாம் சொல்லின்னு இருக்கிறோம். அதனாலதான் அந்த எச் ராஜா ஒரு தடவை சொல்லல, தலைவர் கலைஞரை விட அவருடைய தலைவர் பேரை சொல்லி கலைஞரை விட இவரு ரொம்ப ஆபத்தானவர்னாரு. ஏன்? திராவிட இயக்கத்தினுடைய பெண்ணுரிமை கொள்கைகள், சமூக நீதி கொள்கைகளை கலைஞர் வந்து காப்பாத்தினாரு, நம்மளை ஆரியத்திடம் இருந்து பாதுகாப்பு இமயமா இருந்தாரு. ஆனா இவர் எப்படி இருக்காரு தெரியுமில, சூரியன் ஆயிட்டாரு, இவனுங்களுடைய திட்டங்களை கொளுத்தி சாம்பலத்துக்கு போட்டுடுறாரு. ஆகவேதான் அவரை விட இவர் பயங்கரமானவர்னு இவனே ஆடி பார்த்தான். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, மக்கள் பணி ஆற்றுகிற ஒரு அரசு இந்த அரசு. இந்த அரசினுடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் பல உண்மைகள். இன்னொன்னு தெரிஞ்சுங்க, தலைவர் இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவன் கமிட் ஆகிறான். அவன் சொல்றான் பாருங்க, ஆன்லைன் விளையாட்டு என்பது 200 மில்லியன் அமெரிக்க டாலர் தொழிலாகும். இதனை புத்தாக்க நிறுவனங்கள் எனப்படும் ஸ்டார்ட் அப் தொழில் என்பதாகவே பாஜக பார்க்கிறது என்று ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய இணையமைச்சர் ராஜு சந்திரசேகர் ஜனவரியில சொல்லியிருக்கான். போதுமா? இந்த வார்த்தைகளை நீங்க சட்ட போராட்ட போறதுக்கு முந்தைய தங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காம பாருங்க. நாம அதைதான் சொல்றோம், ஏன் நாங்க மட்டும்தான் வேகமா ரொம்ப வேகமா அப்படியே அயோத்தியில போய் கோயில் எல்லாம் இடிச்சு தள்ளலாம், மசூதி இடிச்சு தள்ளலாம். இந்த பயலுங்க சொல்லாம ஆன்லைன் ரம்மியை தடை செய்யக்கூடாது, அது நல்ல விளையாட்டு, புத்திசாலித்தனமான விளையாட்டு, அதுல மகாபாரத காலத்திலேயே தொடர்ந்து வருது, அதை தடை செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க அதை விரும்புறோம் சொல்லி சொல்லிட்டு போயேன். இந்த ரவி அதை விட்டுட்டு வாங்கி வச்சுக்கிறது,
சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறது, அரசியல் அமைப்புக்கு புறம்பாக நடக்கிறதுன்ற வேலையில அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஆக நீங்க கேட்டதனுடைய கேள்விக்கு முக்கியமான பதில் என்னன்னா, திமுக தன்னை முழுமையாக படிப்படியாக மக்களுக்காக போராடி, இயக்க கொள்கைகளுக்கு போராடி வெற்றிகளை பெற்று அவங்க ஆதரவோட ஆட்சியில இருக்கு. ஆட்சியில் இருக்கும் போது எவன் எப்படிப்பட்ட தொல்லை கொடுத்தாலும் நாங்க உங்களுக்கு நல்லது செய்வோம், கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் தினசரி மக்களை சந்திப்பதும் தினசரி திட்டங்களை நிறைவேற்றி அறிவிப்பதுமாக இருப்பத இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வந்து ஆளுமைக்கு சொந்தக்காரர்களாக இருந்த பெரிய ஆட்கள் எல்லாம் உண்மையானவர்கள் எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மறைந்த முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா சொன்ன விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருது, கண்ணு கெட்டின தூரத்து வரைக்கும் எனக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு வலுவான எதிர்கட்சி வலுவான எதிரிகள் அப்படிங்கறது யாருமே திமுகக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வரோம். எடப்பாடி அவர்களும் உட்கட்சி அவங்களுக்குள்ள இருந்த இபிஎஸ் ஓபிஎஸ் யார் வந்து ஒற்றை தலைமை அப்படிங்கிற பிரச்சனையில இது நாள் வரைக்கும் ஓடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து வாரத்துக்கு ஒரு புகார் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அரசியல் பண்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருந்தாரே தவிர ஒரு வலுவான எதிர்கட்சி அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. ஆனா இப்போ டேபிள்ஸ் ஆர் டர்னிங், இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து ஓரம் கட்டிட்டாங்க, இன்னைக்கு எடப்பாடி தான் ஒற்றை தலைமை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. அந்த ஒற்றை தலைமை தான் வந்து அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமைங்கிற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சாரங்கள் வந்து போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து எடப்பாடியை தூக்கி வச்சு பேசுறாங்க, அவர் டஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சமீப காலமா பாத்தீங்கன்னா திமுக அரசை கண்டித்து நிறைய விமர்சனங்களை வந்து அறிக்கைகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதிமுக பாஜகக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை இதெல்லாமே ஒரு டிராமா தான் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. இந்த பக்கம் வந்து சொல்றாங்க, இல்ல கூட்டணி வலுவாத்தான் இருக்கு, 2024 வந்து நாங்க வந்து ஒரு தேர்தல்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க, இன்னமும் வந்து திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல எதிர்கட்சிகள்லாம் வலுவடைந்துகிட்டு வராங்க, நாம வந்து இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நான் ஏன் கேக்குறேன்னா, முதல்வருக்கு நல்ல பேர் இருக்கு, அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இருந்தாலும் தேர்தல்னு வரப்போ இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா அப்படிங்கறத தான் மக்கள் முதல்ல பார்ப்பாங்க. என்னதான் நல்ல பேர் இருந்தாலும் நீட்ட தடை பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க அதை பண்ணல. ஆன்லைன் ரம்மிய தடை பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க அதை பண்ணல அப்படிங்கிற விமர்சனங்கள் தான் முன்னே நிற்கும் அப்படிங்கறதையும் நம்ம கருத்துல கொண்டு நம்ம களத்துல இறங்கணும் இல்லையா? சோ நீங்க எப்படி பாக்குறீங்க, 2024 எப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்களுடைய கருத்துப்படி மக்களுடைய பார்வையில் உங்களுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீர்களா என்று அவர்கள் பார்ப்பார்கள் என்று நீங்க கேட்பது இன்னும் 4 இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, இவர்களை இந்த கேள்வி கேட்பவர்கள் யார்? இந்த அரசாங்கம் ஏன் இதை செய்யலன்னு கேள்வி கேட்கிறவங்கலாம் யாரு? ஒரு ஒருத்தருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போட்டுடுவோம்னு சொன்னவன் தான், 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்துடுவோம்னு சொன்னவன் தான். தேர்தல் நேரத்துல இதையெல்லாம் சொல்லிதான் நாங்க ஓட்டு கேட்டோம் பத்திரிகையாளர்கள்ட்ட. அமித்ஷா டைரக்டா என்னங்க இதெல்லாம் நீங்க இன்னும் செய்யாம இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, தேர்தல்ல ஓட்டு வாங்கறதுக்காக செஞ்சா அதை போய் கேட்டுக்கிட்டீங்க, அது விட்டு போய காமெடி பண்ணிட்டு இருக்காதுன்னு பச்சையா சொல்லி சொல்ல முடியாது. பதில் இல்ல, படிப்படியாக இருக்கின்ற நிர்வாகத்திற்கு ஏற்ப, ஆளுமைக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப, ஒருபுறம் இருக்கின்ற பினான்ஸ் நிதி நிலைமைக்கு ஏற்ப நான் செஞ்சுக்கிட்டு வரேன். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் செஞ்சிருக்க. இந்தியாவிலேயே இல்ல பெண்களுக்கு இப்ப பேருந்துல அவர்களுக்கான பயணமோ, மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பேருந்து நிலைகள்ல இருக்கிற நிலைப்பாடுகளோ, உயர்கல்விக்கு அவங்க வரணுன்றதுல நான் ஆர்வப்பட்டு அவங்களுக்காக கொடுக்கின்ற உதவித்தொகையிலையோ, மற்றைய திட்டங்களை இங்கு தொழில்களை ஆரம்பிக்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு செய்கிற அந்த வேலையோ, அவர்களுடைய கடனை கூட ரத்து பண்ணியிருக்கிற இந்த நிலைப்பாடுகள்லாம் நான் எடுத்து சொன்னா நிறைய நேரம். எதுக்காக சொன்னா, இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்த இந்த குறுகிய காலத்துல இன்னும் செய்ய போகிற நீங்க பார்க்க போறீங்கன்னு அவர் நல்லா சொல்லிட்டு தான் வர்றாரு. போற இடத்துலயும் மக்கள்கிட்ட தெளிவாக பேசுறாரு. ஆனா இந்த கேள்வியை நீங்க சொன்னீங்கல்ல, எதிர்கட்சிகள் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு, அது அவனுங்க தலைவலி.
என்னன்னு கேட்டா நீயா நானும் ஒருத்தர் ஒருத்தர் இழுத்துக்கிட்டு நீ அப்படி நான் இப்படின்னு பேசிட்டு இருக்கான். அறிக்கை கொடுக்கறானுங்க, அறிக்கையினுடைய துவக்கத்துல கண்ணாபுலான்னு திட்டிட்டு அறிக்கையின் முடியல நாங்களாம் கூட்டணியில ஒன்னாதான் இருப்போன்றானுங்க. இவனும் சரி அவனும் சரி. அதை விட ஒரு கேலி கூத்து 420 மலன்னு ஒரு ஆளு, நான் 420 மலன் நான் சொல்ல நீங்க சொல்லல, அவர் கூடவே பக்கத்திலே இருந்த நிர்மல்குமார் என்ற பிஜேபி ஐடிவியினுடைய தலைவராக இருந்து வெளியில வந்த நிர்மல்குமார் மிஸ்டர் அண்ணாமலையை 420 மலைன்றார். அது கூட பரவாயில்ல, 420 மலைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து மனநோயாளி இந்த அண்ணாமலை, அண்ணாமலையை வச்சுக்கிட்டு எதுவும் விளங்காதுன்னு அந்த சொல்லிட்டு ஏடிஎம்கே போறார். அந்த ஏடிஎம்கே மறுபடியும் பிஜேபி கூட கூட்டுனா மனநோயாளி கூட கூட்டு வச்சுக்கிற இந்த பிஜேபி இந்த ஏடிஎம்கே என்றுதான் பாக்குறவங்க மக்கள் பார்க்கும் போது அப்படிதான் வரும். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவு நிலை பொதுமக்கள்கிட்ட தலைமையாக எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவர்களாக யாருமே ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆளு அந்த பொறுப்பு விருப்பு இல்லாம அப்படி ரோட்ல நடந்து போனா வேடிக்கை பார்த்துட்டு அவங்க சைக்கிள் போனா வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. ஒரு அட்ராக்டிவாக ஒரு மக்களுக்கு நல்ல பேர் வாங்கிய ஒரு ஆளாகவே எவனுமே இல்லை. இந்த நிலையில பிஜேபி ஒரு புறம், பிஜேபி என்ன நினைக்குது, பிஜேபி கூட்டணின்னு சொல்லுடான்றான் 420 மலை. ஆனா அவன் என்ன சொல்றான், வேக அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லுன்றான். இதுலயே இவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. இவன் இந்த கூட்டணியா அவன் அந்த கூட்டணியா, இவன் எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, பிஜேபியினுடைய கொடியவோ பிஜேபி தலைவர்கள் பேரையோ ஈரோட்ல நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு தெளிவா இருந்தானுங்க. அவங்க கூட்டணி லட்சணத்தை பாருங்க, இப்பயும் கூட்டணியா ரெண்டு பிரிவுல யார் நின்னாலும் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொன்ன அண்ணாமலை அங்க போய் நின்னா பாரியா உன் பேரையும் சொல்ல மாட்டோம் உன் கொடியையும் எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஓபிஎஸ் போயிட்டு இருக்காப்ல, நடுவுல போய் அண்ணாமலை காமெடியின் ஆயிட்டாப்புல, வடிவேல் ஆயிட்டாப்புல, சினிமாவில் வர வடிவேல் ஆயிட்டாப்புல, வேற ஒண்ணும் இல்லை. நானும் ரவடிதான் தெரு தெருவா கத்தின்னு போற மாதிரி நானும் பிரச்சாரம் சொல்லிக்கிட்டு தோசை சுட வந்தனா படை சுட வந்தனான்னு ஏதோ உளறின்னு கிடக்கிறது இந்த அண்ணாமலை. அங்க என்னன்னா உன் கட்சி கொடியை ஏன் எடுக்கலன்னு இப்ப கேட்டாங்க. இப்போ ஒரு 46 ஓட்டு கிட்டத்தட்ட 35,000 ஓட்டுக்கு மேல வாங்கின உடனே ஏங்க பிஜேபி கொடியும் எடுக்கல பிஜேபி தலைவர்கள் பேரு நீங்க சொல்லாம வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும் போது அவனுக்கு என்ன பதில் சொன்னான் தெரியுங்களா, அந்த கட்சியில இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னான் அழகா, நாங்க மட்டும் அந்த கொடியவும் அந்த கட்சி தலைவர்கள் பேரையும் சொல்லி ஓட்டு கேட்டிருந்தா டெபாசிட் போயிருக்கியா, டெபாசிட்டாவது வாங்கிட்டு நாங்க தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்க கூட்டணி இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டோம் இந்த தேர்தல்ல, இதேதான் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் எவன் தலைமையில கூட்டணியும் தெரியாது, எவன் சொல்ற கொள்கையை இவனுக்கு பேச போறானுங்களும் தெரியாது, எவன் கொடியை எங்க எடுத்துட்டு போறான். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி வெற்றி பெற்றுமையானால் இன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்கிற அவரை செய்ய விடாம குடும்ப தலைவிகளுக்கு 1,000 ரூபா அவர் எவ்வளவு படாத பாடுபடுறாரு, இவனுங்க அதை எப்படியெல்லாம் நிறுத்து போய் உக்காந்து நிறுத்திட்டு வரான். அதுக்கு ஐடியா கொடுக்கறது துக்ளக்கு குருமூர்த்தியா, துக்ளக்கு குருமூர்த்தியும் இந்த நபர்கள் எச் ராஜாவும் எஸ் வி சேகரும் அதோட சேர்ந்து இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னுவாங்க, இப்ப 420 அண்ணாமலை, 420 மலையும் எல்லாம் சேர்ந்து அமித்ஷாவை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு இப்ப நிதியெல்லாம் நிறுத்துறது நிறுத்துங்க கொஞ்சம், அப்பதான் குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபா கொடுக்க விடாம நிறுத்திடலாம். நிறுத்திட்டா ஏன் கொடுக்கலன்னு நாங்க அங்க போராட்டம் பண்ணுவோம். நிறுத்தவும் செஞ்சிடறது போராட்டமும் பண்றது, இந்த பித்தலாட்ட வேலையை பிஜேபி தொடர்ந்து செய்கிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்து, தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு பிஜேபியினுடைய ஆட்டத்துக்கு யாரும் ஒண்ணு ஏமாந்து போறவங்க கிடையாது. எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, நாளை இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் அவர்களுடைய கருத்துப்படி வெற்றி பெறுவோமே ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு பல்வேறு திட்டங்களை இங்கு கொண்டு வந்து அவரால் சேர்க்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஆகவே நீங்க அதை பத்தி எந்த சந்தேகமும் இல்லை, எந்த ஐயமும் இல்லை. இவனுங்க கூட்டணி இன்னும் பேசிக்கிட்டே கிடக்கட்டும், அதை பத்தி நம்ம ஒன்றும் ஆட்சேபணும். இந்த ஆன்லைன் ரம்மிய தடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய முயற்சியாக இருக்கிறது. அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இந்த காணொலி. இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி சார், பல நல்ல தகவல்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். வணக்கம் வணக்கம், நன்றிமா. Thank you.